மார்னிங் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனியா? அதை ஏன் கேக்குற? தா போட்டோ போட்டான்ல. ஏய், போட்டோ போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், அவன் போட்டோ போட்டதுல எனக்கு பிரச்சனை இல்லை, கீழே வந்த கமெண்ட்ல தான் எனக்கு பிரச்சனை. அப்படி என்ன கமெண்ட் பார்த்த? ஓ, அப்போ உனக்கு எதுவுமே புரியல. டேய், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, எதா இருந்தாலும் புரியற மாதிரி பேசு, இல்லனா ம் ம். புரியற மாதிரி தானே சொல்றேன். நேத்து நைட்டு ஆபீஸ் வேலை முடிஞ்சு எப்படி போன? அதையே உன்கிட்ட சொல்லணும். நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்டல்ல. நான் வரலன்னு எனக்கும் தெரியும், நீ எப்படி வீட்டுக்கு போனன்னு சொல்றி? அதையே உன்கிட்ட சொல்லணும். சொல்லணும்டி, சொல்லித்தான் ஆகணும். என்ன பிரச்சனைன்னு கேட்குறல்ல, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே உனக்கும் புரியும். ராஜு தான் ட்ரா பண்ணா. இப்போ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறியாவா? அடியே, சந்தேகப்படுறதுனா செய்யாத ஒரு விஷயத்த ஒருவேளை இவ செஞ்சிருப்பாளோ அப்படின்னு நினச்சி கேட்கறது. ஆனால் நான் கேட்கறது நீ செஞ்சதை தான். இதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ அவன் தான் ட்ரா பண்ணிட்டான்னு சொல்லிட்டேன்ல, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவன் கூட போனேன்? நீ தான் வரலன்னு சொல்லிட்டல்ல. நான் வரலன்னா ஒரு கேப்லயோ ரேப்லயோ போய் தொலைய வேண்டியதானே? நடுராத்திரியில கேப்லயோ ரேப்லயோ யாருன்னே தெரியாதவங்க கூட போறது உனக்கு பிரச்சனை இல்ல. என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட போறதுதான் இப்போ உனக்கு பிரச்சனை. எனக்கு நீ அவன் கூட போனது பிரச்சனை கிடையாது. போகும்போது உன் கூட செல்ஃபி எடுத்து அவனுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறவன் நைஸ் பேக்னு சொல்லி கமெண்ட் போடுறான், ஆர்டின்ல லைக் போடுறான், அதுக்கு நீ சிரிச்சு கமெண்ட் பண்ற. இப்ப புரியுதா என்னடி நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள? ஏய், என்ன பதில் சொல்றி? நீ கேக்குறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிலாம் யோசிக்கிற இந்த மூளைய அதுவும் இந்த செவத்துல வச்சு சின்ன சின்ன சேர்த்து மோதிரம் போல இருக்கு. இருக்குண்டி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அப்படித்தான் இருக்கும். இப்ப என்ன அந்த கமெண்ட்க்கு ஏன் அப்படி ரிப்ளை பண்ணன்னு தெரியணும் அதானே? ஆமா.